ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நான் 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தப்போ வெளியிடப்பட்ட இந்த 2 ரூபாய் காப்பர் நிக்கல் காயின் திருவள்ளுவர் காயின் அவருடைய பற்றி நான் பேச போகிறேன். இந்த காயின் வந்து 1995 அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இது வந்து காப்பர் நிக்கல் செய்யப்பட்ட இந்த காயின் ஆகும். இதனுடைய வெயிட் வந்து 5.85 கிராம் இருக்குது வெயிட்டு. இதனுடைய டைமீட்டர் பார்த்திங்கன்னா 26.5 கிராம் இருக்குது. இதனுடைய ஷேப் வந்து 11-sided ஷேப் சொல்லுவாங்க, அதாவது ஹெண்டகோனல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷேப் உள்ள காயின் இது. எட்ஜ் வந்து ஸ்மூத்தாக எட்ஜாக இருக்கும். திக்னஸ் வந்து 1.5 mm உள்ளது. இது வந்து நொய்டா மும்பை மின்ட்டில் வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னமும், முன்பக்கம் அசோக சின்னம் 3 சிங்கங்களை கொண்டது இருக்கும். கீழே வந்து சத்திய வேக ஜெயத்தேன்னு எழுதியிருப்பாங்க, வாய்மைய வில்லுன்ற எழுதும். அப்புறம் அது கீழே வந்து 2 என்ற எண் வந்து எழுதியிருப்பாங்க. இந்தியான்றது ஆங்கிலத்திலையும் பாரத் வந்து ஹிந்தியிலையும் எழுதியிருப்பாங்க. இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய முக்கால் பாகம் அவர் உட்கார்ந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து முக்கால் பாகம் தெரிகிற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் 8th World தமிழ் கான்ஃபரன்ஸ் மாநாடு 1995 ஆங்கிலத்திலையும் அப்புறம் ஹிந்தியிலையும் எழுதியிருப்பாங்க. செயின்ட் திருவள்ளுவர்னு அவருடைய பெயர் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் வந்து இந்த காயின் எப்போ வெளியிட்டாங்கன்னா, உலகத்தமிழ் மாநாடு, உலகில் உள்ள எல்லா தமிழர்களையும் மொழிபெயர்ப்பாளையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த மாநாடு நடத்திட்டு வர்றாங்க. இந்த மாநாடு வந்து 1966 வந்து முதல் மாநாடு வந்து கோலாலம்பூரில் நடந்தது. அப்புறம் 1968 ரெண்டாவது மாநாடு தமிழ் மாநாடு சென்னையில் நடந்தது. 3வது மாநாடு 1970 ஃப்ரான்ஸில் வந்து 3வது மாநாடு நடந்தது. 1971 இலங்கையில் 4வது மாநாடு நடந்தது. அப்புறம் 5வது மாநாடு 1981 மதுரையில் நடந்தது. 1987 மலேசியாவில் 6வது மாநாடு நடந்தது. 1989 மொரிஷியஸில் 7வது மாநாடு நடந்தது. 1995 தஞ்சாவூரில் 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அப்போ வந்து இந்த 2 ரூபாய் காயின் வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. அது அவர் இந்த மாநாடு சிறப்புக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் வந்து இந்த 2 ரூபாய் காயினை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த காயின் வந்து மும்பை நொய்டா மின்ட்டில் வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வெளியிட்டப்பட்டது 65 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. அதே நொய்டாவில் வந்து குறைவாக அச்சிட்டு வெளியிட்டாங்க. நொய்டா மின்ட் வந்து கீழே, அதாவது மின்ட் மார்க் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்துக்கு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க, கீழே போடல, பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. இதில் இந்த காயினில் தான் அப்படி வந்திருக்கும். மின்ட் மார்க்கு பக்கத்துலேயே தெரியும். அந்த மின்ட் மார்க்கை பார்த்தீங்கன்னா நொய்டா மின்ட்டுன்னு இருக்கும். அந்த நொய்டா மின்ட் உள்ள விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபாயிலேருந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் 500 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இந்த காப்பர் நிக்கல் 2 ரூபீஸ் இந்த 8th கான்ஃபரன்ஸ் மாநாடு இந்த காயினுடைய விலை வந்து நொய்டா மின்ட் வந்து அதிக விலை போகுது. குறைவாக அச்சிடப்பட்டதால் அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. இந்த செய்தி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.